இந்த நாட்கள் ஈதுடைய இந்த நாள் முக்கியமாக குர்பானி தான் மிக சிறந்த வணக்கமாக இருக்கிறது. குர்பானி என்று சொல்கிற போது அதனுடைய உயிரோட்டம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. காரணம் என்ன? என்றைக்கு இந்த கூட்டு குர்பானி நடைமுறை வந்துச்சோ அதில் குர்பானியினுடைய நிஜமான தத்துவங்கள் படிப்படியாக உம்மத்தில் போயிடுச்சு. ஆரம்பத்தில் கூட்டு குர்பானி மதரசாக்களில் பயிருகின்ற ஏழை மாணவர்களுடைய நன்மைக்காக தான் கூட்டு குர்பானி ஆரம்பித்தாங்க. மதரசாக்கள்ல அந்த காலத்தில் பயிலுகிற மாணவர்கள்லாம் ஏழைகளாக இருந்தாங்க. அந்த பிள்ளைகளுடைய சில தேவைகளுக்காக அவங்க கிதாபுகள் வாங்கிறதுக்கு, அவங்களுடைய சில செலவுகளுக்கு, உணவு தேவைகளுக்காக இந்த கூட்டு குர்பானி நடைமுறை வந்துச்சு. படிப்படியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதரசாக்கள் எல்லாம் கூட்டு குர்பானியும் விட்டுட்டாங்க. தனியார்களும் இயக்கங்களும் அமைப்பவரும் கூட்டு குர்பானியை பேர் எடுத்துட்டாங்க. இவங்க எடுத்துக்கிட்டு சட்டம் தெரியாமல் இந்த கூட்டு குர்பானியை, இன்னைக்கு நான் சில உலமாக்களுடைய பதிவை நான் படித்தேன், இதை நான் பல வருடங்களாக சொல்லிட்டு வரோம், கூட்டு குர்பானி ஒரு மோசடி வியாபாரம் ஆகிடுச்சு. நமக்கு பொதுவாகவே ஒரு பேர் என்னன்னா இவர் எப்போவுமே நெகட்டிவாக தான் பேசுவாருண்டு. ஆனால் இன்றைக்கு நான் சில உலமாக்களுடைய பதிவை நான் பார்த்தேன், அத்தனை உலமாக்களும் கண்டிச்சிருக்கிறாங்க, இப்போ குர்பானி வியாபாரம் ஆகிடுச்சு, குர்பானி வியாபாரம் ஆகிடுச்சுன்னு சொல்லி எல்லாருமே கண்டிச்சு எழுதியிருக்கிறாங்க. எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. இதை நான் முன்பே நான் கணித்திருக்கிறேன், பல வருஷங்களாக சொல்றேன், வியாபாரம் ஆயிடுச்சு இது. குர்பானியினுடைய சட்டங்கள் தெரியாம ஒரு கூட்டு குர்பானி எப்படி செய்யணுங்கிறது தெரியாம நான் கேட்கிறேன், கூட்டு குர்பானிக்கான என்ன தேவை இருக்குது? உங்களால் ஆடு கொடுக்க முடியலையா? நீங்க என்ன செய்யுங்க, உங்க நண்பர்கள் உங்க குடும்பத்தார்கள் எல்லாரும் சேர்ந்து ஏழு பங்கு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு மாடு வாங்குங்க, ஒரு மாட்டை நீங்களே அருங்க. அப்ப என்னன்னா தான் ஒருத்தர் ஒரு ஆளையும் போட்டிருந்தார் ஒரு விளம்பரம் சமீபத்தில் பார்த்தாராம், டென்ஷன் ஃப்ரீ விளம்பர தலைப்பு. என்னடா டென்ஷன் ஃப்ரீன்னு கீழே பார்த்தா எந்த டென்ஷனும் இல்லை, மாடு வாங்க தேவையில்லை, ஆடு வாங்க தேவையில்லை, எங்கள்கிட்ட காசை கொடுங்க, உங்கள் வீடு எடுக்கறி வந்துடும். எவ்வளோ மோசடி பாருங்க. ஒரு தியாக திருநான், ஒரு தியாகத்தை நினைவுகர வேண்டிய நன்னான், இந்த வணக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமே முன்னின்று நிறைவேற்றுவாங்க. அவர்களே 63 ஒட்டகங்களை அறுத்தாங்க. மதியனால ஆடு அறுத்தா அவங்களே அறுப்பாங்க, வேற யாருக்கையும் கொடுக்க மாட்டாங்க. சொன்னாங்க, நீங்களே அருங்கள் என்று சொன்னாங்க, உங்களுக்கு அறுக்க பயமா இருந்தா அறுக்கிற இடத்துல நில்லுங்கன்னு சொன்னாங்க. இப்ப இன்னைக்கு அந்த குர்பானி எப்படி ஆகி போச்சு? டென்ஷன் ஃப்ரீ, காசை கொடுத்துட்டு உட்காரிய வீட்டில் உட்கார் நாங்கள் பார்த்துக்கிறோம். இது வியாபாரம் இல்லையா? இது ஒரு மோசடி வியாபாரமாக அல்லவா இன்னைக்கு ஆகி போச்சு இன்னைக்கு? எனவே அருமையானவர்களே, இது ஒழிக்கப்பட வேண்டும் என்கிறேன். இது ஒழிக்கப்பட தேவையில்லை. என்ன என்ன கஷ்டம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம், என்ன பெரிய சிரமம் இருக்கிறது? ஆளாளுக்கு கையில எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இந்த கூட்டு குர்பானி நிறைய உலமாக்கள் வருத்தப்பட்டு ஆதங்கங்களை பதிவு செய்ததை நான் பார்த்து விட்டு வந்ததான் நான் பேசுறேன். இது என்னுடைய கருத்து மாத்திரம் அல்ல, ஏன்னா அதனுடைய உயிரோட்டம் முற்றிலுமாக இல்லாமாய் போச்சு, அதனுடைய சட்டங்களை இல்லாமாய் போச்சு. குர்பானி, இந்த குர்பானிக்காக கொடுக்கிற அந்த கால்நடைகள், அது அல்லாஹ் ஷாயிருல்லான்னு சொல்றான், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். ஷாயிருல்லான்னா அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். காபா எப்படி அல்லாஹுடைய அடையாள சின்னமோ, மஸ்ஜிதுகள் எப்படி அல்லாஹுடைய அடையாள சின்னமோ, அரபா எப்படி அல்லாஹுடைய அடையாள சின்னமோ, குர்பானிக்காக வாங்குகிற ஆடு மாடு ஒட்டகம், இதை பற்றி தான் அல்லாஹ் சொல்றான். நான் ஆரம்பத்திலே ஓதிய வசனத்திலே வல் புதுன ஜஅல்னாஹா லக்கும் மின் ஷஆஇரில்லாஹ், இந்த ஒட்டகங்கள் மாடுகள் இவைகள் எல்லாம் அல்லாஹுடைய அடையாள சின்னமாக நாம் ஆக்கியிருக்கிறோம். அல்லாஹுடைய அடையாள சின்னம்னா அது என்ன செய்யணும்? கண்ணியப்படுத்தணும், அதை கண்ணியப்படுத்தணும். அல்லாஹுடைய அடையாள சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துவார்களோ, அல்லாஹுடைய அடையாள சின்னத்தை கண்ணியப்படுத்துவது இறையச்சத்தின் வெளிப்பாடு, இறையச்சத்தின் அடையாளம் என்று அல்லாஹ் சொல்லுவார்கள். எனவே அருமையானவர்களே, இந்த நிலைப்பாடு மாறணும், பேணுதலாக உச்சக்கட்ட பேணுதலாக நிறைவேற்ற வேண்டிய ஒரு வணக்கம் குர்பானி என்பது. அது ஒரு வியாபாரமாக சில தனிநபர்களின் லாபத்திற்குரியதாக மாறக்கூடாது. செய்ய முடியாதவங்க, கஷ்டப்படுறவங்க, அவங்களால செய்ய முடியாதவங்க யாரையாவது வசூலாக்கலாம், எனக்காண்டி நீங்க குர்பானி கொடுங்கன்னு பணத்தை கொடுக்கலாம். எல்லாருமே அந்த நிலைக்கு நாம மாறுவது இருக்கிறது, இது நல்ல நடைமுறை அல்ல என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால குர்பானி என்பது வரக்கூடிய காலங்களில் நாமளே வந்து என்ன செய்யணும், குர்பானி பிராணியை வளர்க்கணும். சஹாபாக்கள் சொல்லுவாங்க, உதகையாவுடைய குர்பானியை நாங்கள் நல்ல கொழுக்க வைத்து வளர்ப்போம்னு சொன்னாங்க. அப்போ அந்த வளர்த்து அதை நல்ல கொழுக்க வைத்து அதை அறுக்கிறது அதுதான் அல்லாஹுக்கு பிடித்தமானது என்பதை சஹாபா பெருமக்கள் உணர்த்தினாங்க. எனவே குர்பானியுடைய இந்த விஷயங்கள்ல